ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சபிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாருக்குமே ஈத் முபாரக். ஸோ ஈதுக்கு அடுத்த நாள் தான் இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய ஈத் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக போச்சு. ஸோ உங்களோட ஈதுமே கண்டிப்பாக ஆரோக்கியமாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா நான் ஒரு 4:30க்குலாம் எழுந்திரிச்சிட்டேன். நைட்டே வந்து வடைக்கு அப்புறம் சுழியத்துக்கு எல்லாமே நான் பருப்பு எல்லாமே ஊற வச்சுட்டு தூங்கிட்டேன். ஸோ அன்றைக்கி என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக விஷயங்கள் மட்டும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வடையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன், சுழியத்துக்கு வந்து பருப்பு வேக வச்சுட்டேன், வட்லாப்பம் தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முந்திரி, ஒரு 3 ஏலக்காய், ஒரு கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதோட நாட்டு சக்கரை ஒரு 1.5 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதோட நம்ம தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதோட தழைப்பால் மட்டும் நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 200 மில்லி அளவுக்கு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தலைப்பால் சேர்க்கும் போது தான் நமக்கு வட்லாப்பம் கரெக்டாக வரும். ஸோ நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம ஒரு 4 முட்டை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா வந்து நம்ம அடித்து எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் நெய் தடவி வச்சுட்டு நம்ம அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சோம்பெல்லாம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அதனுடைய அரோமா வந்து வேறு லெவலில் இருந்தது. இன்ஷாலா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. நான் இட்லி பாத்திரத்தில் தான் அவிச்சிருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்குள்ளே ஷேப்பாக தான் வந்திருந்தது. அதுக்குள்ளே எங்கள் வீட்டு குட்டீஸ் பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு அதை நோண்டி இது பண்ணிட்டாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. சுழியத்துக்குமே பார்த்திங்கன்னா உருண்டைகள் எல்லாமே பிடிச்சி வச்சாச்சு. அதையுமே மாவில் டிப் பண்ணி நம்ம வந்து போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கிச்சன் பார்த்திங்கன்னா மெஸ்ஸியாக தான் இருந்தது. ஸோ சுறுசுறுப்பாக காலையில் செஞ்சுட்டு இருந்ததுனால நான் வந்து கிளீனிங்க்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டே கொடுக்கல. ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும், தொழுகைக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு வந்து கொடுத்து அமுச்சிடணும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். பட் எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அவங்க வந்து தொழுதுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சுழியமேவும் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்திருந்தது. சுழியம் பொறிச்ச பிறகு தான் வடை சுட்டு இருந்தேன். உளுந்த வடை தான் செஞ்சுருந்தேன். எல்லாமே குக் பண்ணி முடித்த பிறகு தான் பசங்களை எல்லாமே எழுப்பி விட்டேன். ஸோ அவங்கள எல்லாமே எழுப்பி கிளப்பி விட்டாச்சு. ஹஸ்பண்ட் பிள்ளைங்களோட அவுட்ஃபிட் இது தான். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அயான் குட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப செமத்தாக வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ ஈதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸோ சுர்மா வச்சு அனுப்பியிருந்தேன். ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நானும் போயிட்டு என்னுடைய தொழுகை வந்து தடலில் தான் தொழுதுட்டு வந்திருந்தேன். அல்ஹம்துல்லா, எல்லாரோட சேர்ந்து நம்ம இந்த ஜமாத் தொழுகை தொழுகும் பொழுது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஒரு மனநிறைவாக இருந்தது. தொழுதுட்டு பயான் கேட்டுட்டு வந்திருந்தேன். வந்துட்டு இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ட்ரெடிஷ்னல், தொழுதுட்டு வராங்கள்ல ஆம்பளைங்க அவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் கழிச்ச மாதிரி எடுத்து போடுவோம். ஸோ அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ண இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். சிக்கன் குருமா வச்சு இட்லி சுட்டிருந்தேன், வடை சுளியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வட்லாப்பம் செஞ்சுருந்தேன், சேமியா வச்சு வச்சுருந்தேன். சேமியா பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் டிஷ் இது. ஸோ ஷீர்குருமா தான் ரெடி பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். பட் இருந்தாலுமே வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னலை வந்து விட்டுறக்கூடாது. எங்கள் அம்மா வீட்டு சைடு இந்த மாதிரி செய்வாங்க. ஹஸ்பண்ட் வீட்டு சைடு பார்த்திங்கன்னா வடை சுழியமெல்லாம் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு தான் செய்கிறது. அம்மா வீட்டு சைடில் பார்த்திங்கன்னா சேமியா வச்சு வச்சுருப்பாங்க, இட்லி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் குருமா அந்த மாதிரி தான் செய்வாங்க. ஸோ நம்ம ரெண்டையுமே கலந்து செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு. சிக்கன் குருமா பார்த்திங்கன்னா என்றைக்குமே எல்லாமே இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்பவே வந்து எம்மியாக இருந்தது. ஸோ இந்த மருதாணி வச்ச கையோடு பார்த்திங்கன்னா அந்த சேமியா, அந்த பால், சர்க்கரை, அந்த தேங்காய் பூ எல்லாமே வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். என்ன தான் மற்ற டேஸ்ட்டில் நம்ம சேமியா வச்சு சாப்பிட்டாலுமே இந்த ஈத் அன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்காதுங்க. ஸோ இதோட கொஞ்சமாக சோம்புத்தூள் வந்து அரைச்சி சேர்ப்பேன். நான் இன்றைக்கி தேங்காய் பாலே எடுத்துக்கிட்டதுனால சோம்புத்தூளை வந்து ஆட் பண்ணல. ஸோ மதியம் போல் பார்த்திங்கன்னா பிரியாணி தான், ஸோ மட்டன் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். இதனுடைய விளாக் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷூட் பண்ணியிருக்கேன், 1 kg மட்டன் பிரியாணி. ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஒரு பிரியாணியுமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்திருந்தது. நல்லா உதிரி உதிரியாக நல்லா டேஸ்டியாக இருந்தது. சமைச்சு முடித்த கையோடு இங்கே பக்கத்தில் இருக்க எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. லன்ச் மெனு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, எக்கு, ரைத்தா, அதுக்கப்புறம் காலையில் வச்சுருந்த சிக்கன் குருமா. ஹஸ்பண்ட் வந்து தால்ச்சா செய்ய சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நான் வந்து செய்யலை, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்தனால இதுவே போதும் அப்படின்னு சொல்லியாச்சு. டெசர்ட் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாமே இருந்தது, அதுவே வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து பிரியாணி நான் செய்கிறது ஏதோ ஒன்று குறையுது அப்படி சொல்லுவார். பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது அப்படின்னு ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிரியாணியுமே சூப்பராக வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே தூங்கியாச்சு. ஒரு 6:00 போல் தான் எழுந்திரிச்சிருந்தேன். ஸோ எங்களோட பிளான் பார்த்தீங்கன்னா சந்தானம் சொல்கிற மாதிரி அங்கே போகலாம், 7:00 இங்கே போகலாம், 8:00 அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி தான். தேட்டருக்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம், பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசணும். பட் வந்து ஃபைனலாக தூங்கிட்டோம்.
ஒரு 7 o'clock போல் தான் ஹஸ்பண்ட் வந்து வா வெளியிலேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு கிளம்பியிருந்தாங்க. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஷாப் தான் போயிட்டு, ஸோ ஐஸ்கிரீம் எல்லாமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் போல் சில் பண்ணிட்டு வந்திருந்தோம். என்னோடய 27 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா விட்டுட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த ஈதை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருந்தது, கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணேன், அவங்களுமே என்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. அல்ஹம்துலில்லா எங்களோட ஈத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. ஸோ உங்களுடைய ஈத் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு குட்டி லைக் போடுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.